அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கு வரவேற்கிறேன். நாம் இப்போது கோபல்லபுரத்து மக்கள் என்னும் தலைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த கதையை எழுதியவர் கி ராஜநாராயணன் அவர்கள். இந்த நூல் இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது. ஆசிரியர் தம் ஊர் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை கற்பனையுடன் கலந்து இந்த நூலை இயற்றியுள்ளார். இந்நூல் 1991 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி பரிசை பெற்றுள்ளது. இவரின் கதைகள் கதை சொல்பவரின் போக்கிலே அமைந்திருக்கும். இவரின் கதைகள் அனைத்தும் கி ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வந்துள்ளன. இவர் கரிசல் வட்டார சொல் அகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இவர் கீரா என்று அழைக்கப்படுகிறார். முதலில் கரிசல் இலக்கியம் பற்றி பார்ப்போம். கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவமே கரிசல் இலக்கியமாகும். காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழும் மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் கரிசல் இலக்கியங்கள் ஆகும். அழகின் சாமி, பூமணி, வேளா ராமமூர்த்தி போன்ற பலர் கரிசல் இலக்கிய நூல்களை எழுதியுள்ளனர். கிராமத்து மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் மிகவும் பசுமையாக இருக்கும். அவர்களின் இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் பசித்து வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கிற பண்பும் மனதை மயங்க வைக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளே நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. சுப்பையா வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார். வேலை முடித்துவிட்டு காலை கஞ்சி குடிக்க செல்லும்போது தூரத்தில் அன்னமையாவும் ஒரு சன்னியாசியும் வருவது தெரிந்தது. அவர்கள் வரட்டும், அவர்களுக்கு ஒரு வாய் கஞ்சி கொடுத்து நாமும் குடிக்கலாம் என்று நினைத்தார். அந்த வயலானது ரோட்டோரத்தில் இருந்ததால் அங்கு வரும் மக்களில் சிலர் கஞ்சியோ அல்லது தண்ணியோ குடித்து செல்வது வழக்கம். அங்கு வந்தவன் ஒரு வாலிபன் ஆவான். தாடியும் அழுக்கு உடையும் தள்ளாட்டமும் அவனை ஒரு வயோதிகன் போல காட்டியது. அதனால்தான் பசியால் வாடிய அவனை அன்னமையா இங்கு அழைத்து வந்தார். அந்த வாலிபன் அன்னமையாவிடம் குடிக்க தண்ணீர் கேட்டான். அவன் தமிழில் பேசியது அன்னமையாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் அவ்வழியில் வருபவர்கள் பெரும்பாலும் வேறு மொழி பேசுபவர்களாக இருப்பார்கள். அந்த வாலிபனை கூட்டிக் கொண்டு ஒரு வேப்ப மரத்தின் அடியில் சென்றார்கள். அங்கே ஏராளமான மண் கலையங்கள் இருந்தன. அந்த கலையங்கள் சிறிய கற்களால் மூடப்பட்டிருந்தன. அன்னமையா ஒரு கலையத்தின் மேலிருந்த கல்லை நீக்கினான். ஒரு சிரட்டையில் துவையலும் ஊறுகாயும் இருந்தது. இன்னொரு சிரட்டையில் மோர் மிளகாயும் இருந்தது. அன்னமையா அவனுக்கு நீத்து தண்ணீர் கொடுத்தார். நீத்து தண்ணியை குடித்துவிட்டு அந்த வாலிபன் மனநிறைவு அடைந்தான். அதை பார்த்த அன்னமையாவும் மனநிறைவு அடைந்தார். அந்த பக்கத்தில் குழுவாக சேர்ந்து கரிசல் காட்டு விவசாயிகள் அருகம்புல்லை வெட்டி கொண்டிருந்தார்கள். அந்த வாலிபன் அன்னமையாவிடம் விவரங்களை கேட்டான். பின்பு தன் பெயர் பரமேஸ்வரன் என்று கூறினார். அன்னமையா அந்த வாலிபனிடம் என் நண்பன் சுப்பையாவின் வயலும் அருகில்தான் இருக்கிறது என்று கூறி அவனை அழைத்து கொண்டு சென்றார். அங்கே சுப்பையா, அன்னமையா மற்றும் பரமேஸ்வரன் இம்மூவருக்கும் அங்கிருந்தவர்கள் கம்மஞ்சோற்றை துவையலுடன் சேர்த்து ஆளுக்கொரு உருண்டை கொடுத்தார்கள். சாப்பிட்ட பின் அருகில் உள்ள மண்ணை எடுத்து கைகளை துடைத்து கொண்டனர். பின்பு அனைவரும் அவரவர் இடங்களுக்கு செல்லத் தொடங்கினர். அந்த வாலிபன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து இளைப்பாறத் தொடங்கினான். கோபல்லபுரத்து மக்கள் என்னும் உரைநடையானது கரிசல் காட்டு மக்களின் வட்டார பேச்சு வழக்கையும் அவர்களின் எளிமையான உணவு முறையையும் முன்பின் தெரியாத வழிப்போக்கர்களுக்கு தம்மால் இயன்ற உணவை கொடுத்து மேலும் தமக்கு தெரிந்தவர்களிடம் அழைத்து சென்றும் உபசரிக்கும் வழக்கத்தையும் அழகாக எடுத்து கூறுகிறது.